ஏ டு ஜெட் எவ்ரிடே நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மூட்டு வலியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எருக்கன் செடி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு எருக்கன் செடி. இப்போ இந்த எருக்கன் செடியில் வந்து நீங்கள் என்னென்னா, நிறைய மருத்துவ குணம் இருக்குது. மூட்டு வலியை போக்குவதற்காக எவ்வாறு ஒரு மருந்து நம் வீட்டில் தயாரிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் செயல்முறையாக இப்போ பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்டவ் வந்து பற்ற வைக்கிறோம். வானல் வந்து இது மாதிரி கம்மி வச்சுருங்க. பாருங்கள், நல்லா இப்போ வானல் ஆனது, மேல் பாகமானது நல்லா சூடு ஏறிடுச்சு. அடுத்தது நாம் எடுத்து வந்திருக்கோம் பாருங்கள், இந்த எருக்கு இலை. அந்த எருக்கு இலையை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு கேஸ்டர் ஆயில் பாருங்கள் இங்கே இருக்குது. இந்த கேஸ்டர் ஆயில் வந்து இது மேலே நல்லா தடவும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி அந்த இலை நல்லா வதங்கட்டும். அடுத்தது என்ன பண்ணுறோம்னா, அதே மாதிரி இன்னொரு இலையும் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு வந்து அந்த கேஸ்டர் ஆயில் அதாகப்பட்டது விளக்கெண்ணெய் சிறிதளவு இந்த மாதிரி தடவிடுங்க. இது வந்து ரெண்டு பக்கமுமே நீங்கள் நல்லா தடவணும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அந்த வதக்கி பாருங்கள், அந்த வாட்டி வச்சிருக்கிற இயற்கை இலையை வந்து இது மாதிரி ஒன்று இப்படி வைக்கிறீங்க. அதே மாதிரி இன்னொரு இயற்கை இலையை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த அடை ஒன்று வைக்கிறீங்க. பாருங்கள், இப்போ ரெண்டு பக்கமும் இயற்கை இலையை வைக்காச்சு. அடுத்தது நீங்கள் நல்லா ஒரு அருமையான ஒரு ஒயிட் கிளாத் ஒன்று எடுத்துங்க. அந்த ஒயிட் கிளாத் எடுத்து ஒன்றுமே பண்ண வேண்டாம். சாதாரணமாக இது மாதிரி வச்சு ஒரு கட்டு மட்டும் அவ்வளோதாங்க. பாருங்கள், ரொம்ப அருமையாக நம்ம மூட்டு வலியை போக்குறதுக்கு மிக எளிமையான முறையில் நம்ம வீட்டிலையே செஞ்சிட்டோம். இது மாதிரி நீங்கள் நைட்டு படுக்கும்போது இந்த கட்டு போட்டுருங்க. காலையில் ஸ்பெஷலாக இந்த கட்டை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் சோப்போ அல்லது சீவக்காய் பவுடரோ வேறு ஏதாவது போட்டு வாஷ் பண்ணிடலாம். இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த மூட்டு வலியிலிருந்து ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும். மூட்டு வலி மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வேறு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, குதிங்கால் வழியாக இருந்தாலும் சரி, மூட்டு வலி, முதுகு வலி, தோல் சப்பட்டை வலி, எந்த வழியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இது மாதிரி கட்டு போடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ உங்கள் தோல் பட்டையில் வந்து இது மாதிரி கட்டு போட முடியாது. அதனால் அந்த இடத்துல வந்து நல்லா தடைவிட்டு அந்த இயற்கைகளையும் மேலே வைக்க நல்லா இது பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் செல்லோடேப் மாதிரி ஏதாவது இருந்தனோட நீங்கள் தாராளமாக போட்டுடலாம். அது மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த தோல் பட்டை வழியானது குணமாகும். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.